வெல்கம் டு ஸ்ரீதலிகை. இன்னைக்கு நாம வீட்லயே மிளகா பஜ்ஜி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 7-8 பஜ்ஜி மிளகா எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல இப்ப அதை நறுக்கிடலாம். இந்த மாதிரி பாதியா நறுக்கிடுங்க. உள்ள எக்ஸ்ட்ராவா இருக்க சீடை மட்டும் தட்டி எடுத்துருங்க, மற்றபடி அதுலயே இருக்கிறது இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா சீடு தட்டி விழுறத மட்டும் எடுத்துருங்க போதும். ஸோ இந்த மாதிரி 4 கூட நீங்க நறுக்கிக்கலாம். இல்லை சில பேர் வந்து முழுசாகவே போடுறதாகவும் சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். முழுசாக போடும்பொழுது என்னென்னா, நடுவில் பாதியில் வகுந்துட்டு அதில் கொஞ்சமாக இந்த பஜ்ஜி மாவை உள்ளே போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 2 தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், அப்புறம் கட்டை மிளகா, அப்படி உங்கள்ட்ட அந்த தனி மிளகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நல்லா நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுட்டோன்னா ஒரு எல்லோயிஷ் கலராக இருக்கும், அதனால் அதுவும் சேர்த்துருக்கேன். இதில் எடுத்தோடனே வந்து ஜலத்தை எடுத்து கொட்ட வேண்டாம். இப்போ இதை கொஞ்சமாக சூடாக எண்ணெய் கொஞ்சோடு காய்ச்சி இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜலம் விட்டு சேர்த்து கலக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் விடும்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா உடச்சி பேசுங்க மாவை. ஸோ பதம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள், ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பீஸை கூட எடுத்து இப்படி போட்டு தொட்டு பார்க்கலாம், லைட்டாக படும் பாருங்கள், அந்த 2 சைடு மட்டும் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கு, பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இப்போது எண்ணெயை சூடு பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிளகா உள்பக்கத்தில் வந்து நல்லா மாவு இருக்கா மாதிரி பார்த்து எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து வெளியிலையும் படும், உள்ளேயும் வந்து நல்லா மாவு அந்த கேப்பில் ஃபில் ஆகிடும். ஸோ இது அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அது போய் அந்த மாவு உட்காருங்க பாருங்க, சொட்டவே இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த முடிச்சு முடிச்சா இல்லாமல் க்ளீனாக வரும். எண்ணெய் சூடாயிடுதான்னு செக் பண்ணிப்போம். ஸோ வேகமாக எழும்பெடுத்து எண்ணெய் சூடாயிட்டு நம்ம போட்டுடலாம். ஸ்லோவாக திருப்பி விடலாம். உங்களுக்கு அந்த ரெட் கலர் வேணும்னா நீங்கள் அந்த கேசரி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கடையிலலாம் கண்டிப்பாக அந்த கேசரி பவுடரை ஆட் பண்ணுவாங்க. இல்லை இன்னொன்று, இந்த சில்லி பவுடரே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ தூரம் அந்த கலர் வராது. ஸோ நல்லா செவந்துடுத்து பாருங்கள், எடுத்துடலாம். இதான் ஸ்டேஜு. சூடான மிளகா பஜ்ஜி ரெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி இது வேணால் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா ஒரு சாஸ் கூட வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.